வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சிவசங்கர் இருக்கார்லங்க, இப்போ சிறையில் கம்பி அணிக்கிட்டு இருக்காரு, அதே சிவசங்கர் தான். இவர் சிறைக்கு போனதுமே பல ப்ரெஸ் மீட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஆரம்ப கட்டத்தில் பார்க்க முடியல, இவர் எப்படா கைது பண்ணி நினச்சிட்டு இருந்தமே, அந்த நேரத்தில் யாரும் வாய் திறக்கல. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தராக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் ரமேஷ் அப்படின்ற சிவசங்கரோட 27 ஆண்டுகால பக்தர் ஒருத்தர் நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காருங்க ப்ரெஸ் மீட்டில். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். இந்த சர்ச்சைக்குரிய சாமியாருக்கு எதிராக பல பேரும் அவங்களோட ஆதங்கங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டோம் அப்படின்ற பேரில் அந்த பள்ளியில் படிச்சிருப்பான முன்னாள் மாணவிகள் இப்போலாம் திருமணமாகி செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க வரைக்குமே வாக்குமூலத்தை பதிவு பண்ணுற படலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் இவருக்கு எதிராக திரும்பி நிற்குது. இந்த நேரத்தில் சண்முகராஜா அப்படின்ற நடிகர் இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி பேசியிருந்தார், இது போல் சிவசங்கர் அது போல் தப்பே பண்ணியிருக்க மாட்டார், கிட்டத்தட்ட எங்களுக்கு அவர் கடவுள் மாதிரி, அவர் எப்படி இதெல்லாம் பண்ணுவார்னு அவர் ஆதங்கமாக பேசியிருந்தார். இது பத்தாதுன்னு சிவசங்கர் நிறுவனராக இருக்கார்லங்க, சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்களும் அந்த பள்ளி ஆசிரியர்களும் அந்த கேம்பஸில் குடியிருக்க பக்தை, அது மட்டும் இல்லை சிவசங்கரோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான பக்தர் ஒருத்தர்னு இப்படி ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்கள பேசியிருந்தாங்க. இவர் மேலே தப்பே கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் சண்முகராஜாவும் இவருக்கு பறிஞ்சு பேசினார், இன்னொரு பக்கம் இந்த பள்ளி நிர்வாகம் தரப்புலேருந்து இவருக்கு பறிஞ்சு பேசினாங்க. இப்போ மூணாவதாக இன்னொரு தரப்பாக இணைஞ்சிருக்குங்க இது உள்ள. இவர் பேர் ரமேஷ். இந்த ரமேஷ் அப்படின்ற நபர் அவர் தலைமையில் ஒரு டீமை திரட்டி இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி பேசியிருந்தாங்க. 27 ஆண்டுகளாக இவர் சிவசங்கருக்கு பக்தராக இருக்காராங்க. இவர் நிறைய விஷயங்களை சொன்னார், அதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சிவசங்கர் சம்மந்தமான ஒரு பிம்பம், இதை கொஞ்சம் உடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் என்னென்னலாம் சொன்னார் ரமேஷ் அவர்கள், அதை பற்றி நான் மொத்தமாக சொல்லி அவர் பேசின விஷயத்தையே ஒன்றொன்னா உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை என்னன்றது தெளிவாக தெரியும். ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட சிவசங்கருக்கு எதிராக நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தபடியாக ஊடக தர்மம் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்களோட தரப்பு நியாயத்தையும் கேட்டே ஆகணும். அதனால தான் இந்த காணொலி தொகுப்பை முழுக்க முழுக்க பண்ணியிருக்கோம், மக்கள் பாருங்கள். ஓகே ரமேஷ், அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன தெரியுமா முதல்ல சொல்லியிருந்தாரு, சிவசங்கர் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியே தான் செய்வார், எதுவாக இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியே தான் செய்வார், பின்னாடி போய் எதையுமே செய்கிற பழக்கம் அவர் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாருங்க. எங்களுக்கு சாமியை 27 வருஷமாக எனக்கு தெரியும். சாமி இஸ் த மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் பர்சன், மோஸ்ட் ஹானஸ்ட் பர்சன், எதையுமே நேராக தெளிவாக முன்னாடியே செய்வார், பின்னாடி போய் எதுவும் பண்ண மாட்டார். எனக்கு அவரை 27 வருஷமாக தெரியும் அந்த மாதிரியான ஒரு பர்சன். என்னையவே யாருமே என்னன்னு இல்லை, நாங்கள் எல்லாரையுமே திட்டுறதுனாலும் மைக்கில் திட்டுவார், கொஞ்சுறதுனாலும் மைக்கில் கொஞ்சுவார். இதுதான் சாமி. நீங்கள் சொல்கிறது என்ன எடுத்திருக்காங்க, ஏது எடுத்திருக்காங்கன்னு. சிவசங்கருக்கு எதிராக இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவர் கண்ணில் தென்படுற எல்லா சிறுமிகளையும் கட்டி அணைச்சிப்பார், அவங்களோட விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனால் இவரே வாலண்டியராக முன்னாடி போய் கட்டி அணைச்சிப்பாருனா எல்லாமே சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, சிறுமிகளுக்கு இவரே வாலண்டியராக முத்தம் கொடுப்பாருன்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரமேஷ் அந்த ப்ரெஸ் மீட்டில் இதை உடைக்கிற மாதிரி தான் பேசினார். என்ன சொன்னார்னா, சிவசங்கர் தாமா முன் வந்து யாரையுமே கட்டி அணைக்க மாட்டாராம், அவங்களா தான் இவர்கிட்ட வந்து கட்டி அணைக்க ட்ரை பண்ணுவாங்களாம். அவ்வளோ ஏன், நானே அவர் கட்டி அணைச்சிப்பேன், நான் நேரில் பார்த்தா என் பக்கத்தில் வந்தா அப்படின்னு ரமேஷ் அவர்களே சொல்கிறார். அடிச்சு சொல்கிறேன், நான் சத்தியம் பண்ணுறேன், சாமி ஒரு காலமும் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டார், ஒரு காலமும் பண்ண மாட்டார். நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு, முத்தம் கொடுக்கறது சரிதான், அதான் தப்பு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாமி வந்து யாரையும் போய் கட்டி அவர் கட்டி பிடிக்கிறதே கிடையாது. சார் எனக்கு 56 வயசு, சார் எனக்கு 56 வயசு, நான் சாமி சத்சங்கம் முடிஞ்சு அப்படியே போனார்னா கும்பிடுவோம், பக்கத்தில் வந்தால் நான் இமீடியட்டாக கட்டிக்குவேன், எனக்கு அது மட்டும்தான் தெரியும் அந்த ஆனந்தம். சார் நான் உடனே ஒரு கேள்வி கேட்குறேன் சார், எல்லாருக்கும் வீட்டில் அம்மா இருக்காங்களா, எல்லாருக்கும் மனைவி இருக்காங்களா, பெண் குழந்தை இருக்கா? சார் பெண் குழந்தை உள்ளவங்களுக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு, பெண் குழந்தை உள்ளவங்களுக்கு அந்த அந்த உணர்வு தெரியும். சார் நான் அம்மாவை கட்டிக்கிறேன் சார், அம்மாவும் பெண், அவளுக்கும் சகல கூறுகளும் உண்டு, என் மனைவியும் பெண், அவளுக்கும் அதே உணர்வு கூறுகள் உண்டு, என் குழந்தையும் பெண், அவளுக்கும் அவ்வளவு உணர்வுகளும் உண்டு. என் தாயை அணைக்கும் போது எனக்கு கிடைக்கிற பரவசம் வேற சார், என் மனைவியை அணைக்கும் போது எனக்கு கிடைக்கிற உணர்வுகள் வேற, அதே என் பிள்ளைய என் பொண்ணு அணைக்கும் போது எனக்கு கிடைக்கிற உணர்வுகள் வேற. சார் எல்லா உணர்வும் எப்படி சார் கொச்சப்படுத்த முடியும், வந்தாருன்னா நான் ஒரு நிமிஷம் அவர் வயிற்ற கட்டிக்குவேன் அவ்வளோதான், அந்த ஆனந்தம் வேற சார். அதை உணர்றதுக்கு மட்டும்தான், உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். சாமி போய் நீ வா என்னை கட்டிக்கோ, நீ வா என்னை கட்டிக்கோன்னு அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. யாருக்கு அந்த
அந்த அந்த ஆனந்தம் மிகுந்ததோ நம்மள அறியாம தான் நம்ம போய் கட்டிக்கிறோம். ரமேஷோட இந்த குறிப்பிட்ட கருத்து இருக்குல்லங்க, சிவசங்கர் தாமா முன் வந்து கட்டி அணிக்க மாட்டார்னு, இதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது, நாமளே ஷோ பண்ணியிருக்குமே சிவசங்கர் வாலண்டியராக போய் கட்டி அடித்த விஷயத்தெல்லாம். ஆனால் இவர் இப்படி சொல்கிறாங்கன்னா பக்தி அவர் கண்ணை மறைச்சிருக்கா, இல்லை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்களா, இல்லைனா உண்மையிலேயே சிவசங்கர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத தீர்க்கமாக நம்புகிறாங்களா இந்த ரமேஷ் தரப்பினர்? புரியல. ஓகே, அடுத்த 100 விஷயத்தை ரிவீல் பண்ணார். எதையுமே விரும்பாத சுத்தமான ஒரு சன்னியாசி தான் சிவசங்கர்னு சொன்னாருங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்த அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. ஷோ முடிகிறப்ப எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன இந்த முழு விவரத்தையும் பார்த்துட்டு வாங்க. பண்ண மாட்டாங்க சார், சார் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, மொபைல் கிடையாது, அவருக்கு வந்து கார் கிடையாது, சாப்பாடு கூட அவர் எப்படி ஒரு சன்னியாசி சாப்பிடுவாரோ, அங்கே இருக்கிற டிவோட்டி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு நான் சமைக்கிறேன் நீ சமைக்கிறேன்னு ஒவ்வொரு வேளை அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவர் அப்படி தான், அவர் சுத்தமான சன்னியாசி, அவர் சுத்தமான சன்னியாசி. அவர் எந்த விதமான பொருள் மேலேயும் ஆசைப்படுறதும் கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அவர் கையில், அதில் அதோட ஒரு பங்கு சேர்த்து உங்களுக்கு அடுத்த செகண்ட் சீக்கிரமாக உங்கள் கைக்கு வரும். அது நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, நீங்கள் அவருக்கு என்ன கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, பூ கொடுத்தாலும் சரி, சாக்லேட் கொடுத்தாலும் சரி, அடுத்த செகண்ட் அது உங்கள் கைக்கு வந்துடும். கோடி ரூபா பணம் கொடுத்தீங்கனாலும் அது அடுத்த செகண்ட் உங்கள் கைக்கு திரும்பி வந்துடும். சிவசங்கருக்கு வக்காலத்தை வாங்கி ரமேஷ் தரப்பினர் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல பத்திரிகையாளர்கள் கேள்வி கணக்கில் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு இடத்தை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ சிவசங்கர் தானே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பக்தர்களாக தான் நம்புறீங்க. அதாவது ஏற்கனவே 3 முறை செத்து பிறந்தவர் சிவசங்கர் அப்படின்ற விஷயத்தை எல்லாருமே நம்புறீங்க, அவர் அதை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் எதுக்காகலாம் பயந்துகிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 3 வாட்டி அப்படின்னா இப்போ அவரே டேக்கிள் பண்ணிக்க தெரியாதா? அது இதுன்னு பத்திரிகையாளர்கள் கேள்விகளை பயங்கரமாக தொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் அவங்கள பதில் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆன்மா கான்செப்ட் எடுக்கிறாங்க, அப்படியே சரீரம்னு சொல்கிறாங்க, ஒன்று ஒன்றா பிரித்து சொல்ல வராங்க. பத்திரிகையாளர் விழுற மாதிரி தெரிலங்க. கேள்வி கணக்கில் தொடர்ந்து தொடுக்கவே இவங்க ஒரு கடத்துல மழுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. சார், அவர் வந்து இப்போ ஏற்கனவே 3 முறை செத்து பிறந்திருக்காரு, அவருடைய உயிருக்கு போய் ஆபத்தோட போய் ஏன் பயப்படுறீங்க சார்? சரீரம் சார், ஆத்மாவ சொல்லல, சரீரம் போயிடுமா இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட். நிலையில பேசுவோம், நீங்க நல்ல திடாதமா இருக்கீங்க, பரவாயில்ல சாப்பிடாம இருக்கலாமே அப்படின்னு சார். ஒரு அவரோட உடம்பு அழியக்கூடியது, அவரோட உள்ளே இருக்கிற எனர்ஜி அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் மட்டும்தான் நிரந்தரம். என்ன அதனால அவர் உடம்ப பாதுகாச்சு, ஒரு கண்டெய்னர் நீங்கள் ஒரு அழுக்கு பாத்திரத்தில் பாலை ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ நல்ல மாட்டு பாலாக இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும்ல. ஸோ கண்டெய்னர் இருந்தால் தானே அவர் இருப்பார். ஸோ அந்த கண்டெய்னரை தான் பாதுகாக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அந்த ப்ரெஸ் மீட்டில் ரமேஷ் அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தின பேர்னு பார்த்தீங்கன்னா ஜானகி ஸ்ரீனிவாசன். இவங்க வேறு யாரும் இல்லை, இந்த குழந்தைகள் நல ஆணையத்துக்கிட்ட சம்மன் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஆஜரானாங்களே அந்த பள்ளி நிர்வாகம் தரப்பில் இருந்து. அந்த நேரத்தில் சிவசங்கருக்காக ஆஜரானவங்க இந்த ஜானகி. சிவசங்கர் அந்த நேரத்தில் ஆஜராகலை மைண்டில் வச்சுங்க, அவருக்கு பதிலாக இவங்க ஆஜராகியிருந்தாங்க. இவங்க அந்த பள்ளி மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குல்லங்க, அதில் முதல்ல உறுப்பினர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டீமோட அட்மினை இவங்க தான் சொல்லியிருக்காங்க, யார், ரமேஷ் தரப்பினர். இந்த ஜானகி ஸ்ரீனிவாசன் மேலே சிவசங்கருக்கு அதிருப்தி அதிகமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவர் கோச்சிக்கிட்டார், இவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு தான் அவர் அந்த ஆன்மீக பயணம் போகிறன்ற மாதிரி கிளம்பிட்டார். தமிழகத்தை விட்டு போயிட்டு அந்த இடத்துல தான் அவர் மொட்டை போட்டாரே தவிர மருத்துவமனையில் அவர் மொட்டை போடலைன்னு சொல்கிறாருங்க. இது அப்படியே நேர்மறையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பேசினவங்கள வேற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, இவர் சொல்கிறது அப்படியே உல்டாவாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டது என்ன, சாமிக்கு அங்கே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, அது உண்மை. ஆஸ்பத்திரியில் மொட்டை அடித்தாங்கன்னு சொன்னாங்க, அது தவறு. சாமி கோச்சிக்கிட்டு தான் போனார், இவங்க சரியாக நடத்தலை, எதுக்காக வந்தாங்களோ அதை சரியாக பண்ணலை. இவங்க பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் ஆசைப்பட்டதுக்காக கோச்சிக்கிட்டு தான் நீங்கள் எப்போ கெட்டு போங்கன்னு சொல்லி தான் அவர் போனார். அவர் நேராக போய் ரிஷிகேஷில் சிவானந்த ஆஸ்ரமத்தில் தான் மொட்டை அடித்தார், அதுக்குண்டான எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அவர் ஆஸ்பத்திரியில் மொட்டை அடிக்கலை.
ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்டயே டிவோட்டிங்கிட்டயே முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எதை கேட்டாலும் பார்த்துக்கலாம், எல்லா விஷயத்துலேயும் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறாங்க. இதுதான் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு கும்பல் ஜானகி, அதை சுற்றி இருக்கிற ஒரு சம்சா கும்பல், இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க தான் ட்ரஸ்ட்டுன்னு. ரமேஷ் சொன்ன இதெல்லாம் கூட விட்டுருங்க, அடுத்ததாக ஒரு புயலை கலப்பி வர மாதிரி பேசினார். அதாவது இந்த அறக்கட்டளை இருக்குல்லங்க, கண்டிப்பாக அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பின்னாடி வெல்த்தியான ஒரு விஷயங்களும் இருக்கும். இந்த வெல்த்தியான விஷயங்கள் இந்த சிவசங்கரோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் இருக்குது அங்கேயே இருக்குதான், அதில் மாற்றிருக்கிறது கிடையாது. இந்த அறக்கட்டளையை ஒரு குறிப்பிட்ட கட்சி அதோட கைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு வேலை இப்போ நடந்துட்டு இருக்கிறதா இந்த புயலை கிளப்பிவிட்டார் ரமேஷ். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த முயற்சியின் போது இந்த குறிப்பிட்ட அறக்கட்டளையை கையகப்படுத்துகிற முயற்சி இருக்குல்ல, இது சார்ந்து சிவசங்கர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்கணும் ரமேஷ் சொல்லியிருக்காரு. இவங்க பண்ணுற இந்த தில்லுமுள்ளு எல்லா விஷயத்துலையும் எல்லாரையும் சைட்லைன் பண்ணி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து நான் ஜெயிலில் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாருன்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத்தனை ஊடக நம்பர், இவ்வளோ அனுபவசாலிங்க நீங்கள் இருப்பீங்க, எங்கேயாச்சும் யாராச்சும் சொல்லுவாங்களா எனக்கு இந்த ஜெயில் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த இடம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? இந்த மாதிரி தான் எங்களை சொல்லி 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 திசை திருப்பி ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி காலையில் போடுவாங்க, சாயந்தரம் அதுக்கு ஒன்று இன்எஃபெக்டிவ் ஆயிரும். எல்லாரும் போராடுறோம், எல்லா டிவோட்டியும் கொந்தளிச்சிருக்கோம். யாரை கேட்டாலும் சும்மார், யாரை கேட்டாலும் நீ சும்மார், நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் சாமிக்கு இப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சீனியர் கவுன்சில் வச்சுருக்காங்க. அதுவும் நாங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னோம், அந்த சீனியர் கவுன்சில் வைக்காதீங்க, நாங்கள் சாமி வந்து எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல, சாமி எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல, அவர் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பார், எல்லாரையும் அடவணைச்சு போவார், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவார், அதனால் சாயம் பூசாதீங்கன்னு. ஆனால் இந்த ஜானகி சீனிவாசன் அதை கேட்காம ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஒரு வக்கீலோட சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. சாமியை அரெஸ்ட் பண்ணப்போ அந்த கட்சி வக்கீலோட ஒய்ஃப் சொல்கிறாங்க மூணு நாளில் பெயில் எடுத்துருவோன்னு. எல்லாமே மிஸ்லீடிங். இவங்க இந்த பண காசுக்காக தான் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ வந்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னா, எங்களுக்கு சாமியோட உயிருக்கு ஏதோ ஆபத்து வருமோன்ற பயம் இருக்குது. ஆமாம், ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. கூடி 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 பேசுகிறானுங்க, குசு 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 குசுன்னு தான் பேசுகிறானுங்க, யாருக்கிட்டையும் எதையும் சொல்கிறதில்ல. நாகராஜன் வக்கீல், ஆனால் ஹீ இஸ் நாட் எஃபிஷியன்ட். அவர் ஒரு சிவில் லாயர், அவரோட அவரோட இப்போ இதுவே இது இல்லை. அவர் அதை சரியாகவே ஹேண்டில் பண்ண மாட்டேன்றாரு. யாரோடையும் அவர் வந்து கலந்து பேசுறதில்ல, எல்லாரையும் வந்து கட் பண்ணி விட்டு இப்படி தான் பண்ணின்னு இருக்காங்க. இவங்க இந்த பணங்காசையும் இந்த ட்ரஸ்ட்டையும் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களோட பயத்தை இப்போ நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நீங்கள் தான் இதை வந்து எடுத்துன்னு போக வேண்டிய அத்தாரிட்டிஸுக்கு எடுத்துன்னு போய் எங்களுக்கு சாமியோட உயிரை காத்து கொடுங்க. ஒரு கேள்விக்கு மனசில் வரலாம், என்னப்பா ரமேஷ் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கும்பல் அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்போ இது எல்லாத்துக்கும் திட்டம் வகுத்த ஒரு மாஸ்டர் மைண்ட் கண்டிப்பாக இருக்கணும், அது யாராக இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு மனசு ஆட்கொண்டிருக்கோம். இதுக்கும் ரமேஷ் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு பேர், அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும், ஜானகி ஸ்ரீனிவாசன். இவங்கள தான் அவர் அடிக்கடி அந்த ப்ரெஸ் மீட்டை நோண்டிக்கிட்டே இருந்தாருங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்கிறாரு, ஜானகி ஸ்ரீனிவாசன் மூலமாக தான் இந்த மர்ம சதி வலை இருக்கல அது பின்னப்படுதோ அப்படின்ற ஐயம் தனக்கு எழுதாவும் ரமேஷ் சொல்லியிருந்தார். அதுலேயே குளறுபடி, அதில் ஒரு கட்சியோட சாயத்தை பூச பார்க்குறாங்க. அதாவது கேடி ராகவன் ஒரு அட்வொகேட், அவர் சிவில் அட்வொகேட், அவர் தான் இந்த ஜானகி ஸ்ரீனிவாசனோட சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அந்த அம்மா அன்னைக்கு அந்த விமன்ஸ் சில்ட்ரன்ஸ் கமிஷனில் அப்பியர் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 நாள் தலைமறைவாக இருந்தாங்க சார். நாங்கள் டிவோட்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொதிச்சு போய் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு பதில் சொல்லி என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு நாகராஜனை கேட்கும்போது 1 மணிக்கு நாங்கள் எல்லாம் அசம்பிள் பண்ணுவாங்க. 1 மணிக்கு அசம்பிள் ஆகி 4:30 மணிக்கு நாகராஜன் வந்தார். வந்துட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லும்போது 5:30 இந்த அம்மா வந்துட்டாங்க. இந்த அம்மா வந்தது மட்டும் இல்லாமல் கூட ஒரு வக்கீலை ஒருத்தவங்களை கூட்டின்னு வந்து எங்கள் கும்பல்லையே உட்கார வச்சு நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், டிவோட்டிஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்றத அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை ஒரு டிவோட்டி பார்த்துட்டாங்க. இவங்க பார்த்துட்டு கேட்க போயினா அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 பேர் உள்ளுக்குள்ளே இருக்கான், சோ கால் டிவோட்டிஸ்.
ஜானகி ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு பெண்மணி மேலே எந்த அளவு ஒரு கோப கனல கக்கிட்டு இருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஃபுல்லாக பார்த்தோம். ஒரு கட்டத்தில் லிட்டராக தெரிஞ்சிடுச்சிங்க அப்படமா எல்லாருக்குமே இவருக்கு ஜானகி ஸ்ரீனிவாசன் மேலே அடங்காத கோபத்தில் இருக்காருன்னு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அதுவும் ஜானகி ஸ்ரீனிவாசனை நாய்க்குட்டிகள் கூட ஒப்புமைப்படுத்தி அவர் ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருந்தார். அவங்க அட்மினாக இருக்காங்க சார். சார் ட்ரஸ்ட்டுன்றது எப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு பணக்காரன் பிஎம்டபிள்யூ காரில் ரெண்டு நாய்க்குட்டியை கூட்டின்னு போகிறான். அதுக்காக நாய் ஓனர் ஆகிறாரு. அவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த ரெண்டு நாயை கூட்டின்னு போகிறான். அந்த நாய் விசுவாசம் இல்லாமல் அதை இறக்கி விட்டுட்டு வேற ரெண்டு நாயை நாளைக்கு ஏற்றி வச்சுருவான். இதுதான் சுருக்கம். ஒரு நல்ல சாமியாருக்கு அடையாளமே சொத்து சேர்க்காமல் இருக்கிறது தான். ஏன்னா பண ஆசையை முதல்ல திறக்கணும், அதுக்கப்புறம் பெண் ஆசையை திறந்து உச்சகட்ட நிலையில தான் சாமியார் அப்படின்ற ஒரு இடத்துக்கே போவாங்க. ஆனால் இங்கே நடக்கிறதுலாம் தலையிலாக இருந்துகிட்டு இருக்கு போல இருக்குது. இவர் இருக்காரு சிவசங்கர், இவருக்கு பல சொத்துக்கள் இருக்கான். இதெல்லாம் ஆக்சுவலாக அவங்களே ஒத்துக்கிற விஷயம், மறைமுகமாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாடி ப்ரெஸ் மீட்டில் ஒவ்வொருத்தர் கொடுக்கும் போதும் இந்த சொத்துக்களை அபகரிக்க மர்ம முயற்சி நடக்குதுன்னு ரமேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார். சாமிக்கு சரியான ஒரு சட்ட நடவடிக்கை எங்கள் சைடில் இருந்து, அதாவது இந்த சோகால்டு ட்ரஸ்ட் அப்படின்ற அமைப்பில் இருந்து எதுவுமே சரியாக பண்ணலை. ஆரம்பத்திலிருந்தே எங்களை சைலண்ட் பண்ணி சைலண்ட் பண்ணி சைலண்ட் பண்ணி, இப்போ எதுவும் பேசாதீங்க, இப்போ எதுவும் பேசாதீங்க, இப்போ எதுவும் பேசாதீங்கன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சாமி நல்லா இருக்காரு, சாமி அப்படி இருக்காரு, சாமி இப்படி இருக்காருன்னு சொல்லி இப்படியே தான் கொண்டு போனாங்களோ. இதில் வந்து ரொம்ப முக்கியமான, அதாவது ட்ரஸ்ட்டு, ஆனால் இதில் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜானகி ஸ்ரீனிவாசன், இன்னொன்று மிஸ்டர் நாகராஜன் அட்வொகேட். லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் எதுவுமே சரியாக செய்யலை. நாங்கள் எவ்வளவோ கெஞ்சு கூத்தாடி ஒரு நல்ல வக்கீலை வைங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம், ஒரு நல்ல வக்கீலை வைங்க சாமிக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராடியாச்சு. காலையில் சரின்னு சொல்லுவாங்க, சாயந்தரம் இல்லைன்னு வாங்க, இப்படியே சொல்லி சொல்லி உங்களுக்கே தெரியும். சாமி என்னைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, அவருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இது அப்போசிஷன் பண்ணும்போது தான், கஸ்டடி அப்போசிஷன் பண்ணும்போது தான் வக்கீலே உள்ளே வராங்க. அது வரைக்கும் ஒரு சீனியர் லாயர் கூட அவங்க அப்பாயிண்ட் பண்ணலை. யார் எல்லாம் எவ்வளவோ டிவோட்டீஸ் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து உதவுறதுக்கு முன் வந்தாங்க, நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பண்ணுறோன்னு. எல்லாரையுமே தடுத்து நான் வேணும்னா உங்களை கூப்பிட்டுக்கிறேன், நான் வேணும்னா உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு யாருக்கும் எதையும் சொல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மர்மமான முறையிலேயே செயல்படுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் டிவோட்டீஸ் சைடில் இருக்குது. ஒரு சில சிவசங்கர் பக்தர்கள் மனசில் ஒரு கேள்வி எழலாம், என்னை நேரில் பார்த்தா கண்டிப்பாக கேட்கணுன்ட்டு. வேறு எதுவும் இல்லை, இது போல் அறக்கட்டளை மூலமாக சொத்து சேர்ந்துருக்கோம், இதை எப்படி பண்ணி சிவசங்கர் கணக்கில் காட்டுவேன் அப்படின்னு தான் கேட்க விரும்புவீங்க. ஆக்சுவலாக அறக்கட்டளை அப்படின்ற ஒன்றுக்கு அடையாளம் கிடைச்சதே சிவசங்கர் மூலமாக தான், கரெக்டாக. அப்படி இருக்கும்போது அறக்கட்டளைக்குள்ளே எந்த ஒரு பண வரவு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே செலவுக்காக போனாலும் சரி, அதுக்கான முழு முதற் பொறுப்பும் சிவசங்கர் தான். இதில் மாற்றுக்கிறது உங்களுக்கு இல்லைல்ல. ஓகே, நான் ஷோவோட ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள், ஒன்றை மைண்டில் வச்சுங்க, கடைசியாக ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அது இந்த இடம் தான். அதை முதலே பார்த்துருப்போம். சன்னியாசியாங்க, ஒரு சுத்தமான சன்னியாசிங்க இவர், எதுக்குமே ஆசைப்படாத ஒரு சுத்தமான சன்னியாசி இவரா இப்படின்ற விஷயத்த ரமேஷ் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக உண்மை நினைக்கிறீங்களா என்ன, நம்ம அரசல் புரசலாக கேள்விப்பட்ட வரைக்குமே கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் அந்த அறக்கட்டளை சார்ந்து மட்டுமே இருக்கிறதா சொல்லப்படுது. எதையுமே விரும்பாத சன்னியாசி கிட்ட எப்படி இந்த அளவு பணம் சேர்ந்துருக்கும்? இதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமாங்க, சிவசங்கர் தரப்பு முன்னாடி சொன்ன விஷயம் தான் இது. அவருக்கு சொந்தமாக சைக்கிள் கூட கிடையாதுன்னு சொன்னாங்க. சைக்கிள் கூட இல்லாத நபர்கிட்ட சொத்துக்கள் சேருது அப்படின்னா எப்படி புரிஞ்சிக்க முடியல? சைக்கிள் வாங்கவே காசு இல்லாத நபர்கிட்ட கார்கள் மட்டும் எப்படி இருந்திருக்கும்? வெளியே போகிறதா இருந்தால் அவர் எந்த காரை பயன்படுத்தியிருப்பார்? அதுக்கு டீசல் தானே போகிறதா இருந்தால் அதுக்கு என்ன பண்ணியிருப்பார்? இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு சாமியார் அந்த கேம்பஸ்குள்ளே இருக்காரு. கிட்டத்தட்ட 64 ஏக்கருக்கு மேலேங்க அந்த கேம்பஸு, அவ்வளோ பெரிய இடம் ஒருத்தரோட ஆளுமை கீழே இருக்குது அப்படின்னா எப்படி எடுத்துக்க முடியும்? ஆனால் இதுக்கும் ரமேஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில். அதில் ஒரு 7 ஏக்கர் மூலம் தான் இவர் பயன்படுத்தியிருக்காரு இந்த ஸ்கூலுக்காக, மற்றபடி எதுவுமே பெருசாக கிடையாதுன்ற அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படிங்க எடுத்துக்க முடியும்? ஆனால் மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்கள், ஒரு நபர் சிக்கலில் மாட்டுறாரு, அவர் சிக்கலில் மாற்றுற வரைக்கும் அவரை காப்பாற்றுறதுக்காக யாரும் முன் வரல, ஆனால் சிக்கலில் மாட்டி சிறைக்கு போனதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக முன் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை நாம் எப்படி எடுத்துக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு தோன்ற விஷயம், நான் யோசனை பண்ண வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஷ்டி மோதல் ஆரம்பிச்சிருக்கோன்னு தோணுதுங்க. அதாவது இவர்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த அறக்கட்டளை சொத்துக்களாக இருக்கட்டும், பள்ளி நிர்வாக கட்டமைப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கையகப்படுத்தணுன்ற முயற்சியில் புதுசு புதுசாக நிறைய பேர் வெளியே வராங்களோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் என்ன பர்சனல் ஆட்கொண்டிருக்கு. நல்ல காரணத்தை முன் வச்சு அவங்க ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே வரவே இருக்கலாம்.
ஆனால் நடக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இது போல பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரமேஷ் தரப்பினர் குறிப்பிட்ட கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சி எதுன்னு கூட கிட்டத்தட்ட அவர் ஒருத்தரோட பேரை சொல்லி அவரை ரிவியல் பண்ணிடுறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில். ஸோ இதில் அரசியலும் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன? இது ஏதோ தோண்ட பெருசு பெருசாக விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேஸ் எங்கே போய் முடிய போதுன்னு தெரியலங்க. நாங்களும் நிறைய வீடியோஸ் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் நினச்சி பார்த்ததை விட இந்த கேஸ் நல்லா உக்கிரமாக மேலே போய்கிட்டே இருக்குது. பார்க்கலாம், இப்போ ரமேஷோட ப்ரெஸ் மீட் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு சில தரப்பினர் ப்ரெஸ் மீட் கொடுக்க தான் போகிறாங்க. அப்போ என்ன தான் நடக்குதுன்றதை உங்களுக்கு தள்ள தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் சாமியார் மேலே பக்தியை கண்மூடித்தனமாக வைக்காமல் எந்த அளவு வைக்கணுமோ அந்த அளவு மட்டும் வைங்க. நீங்கள் பின்பற்றுற மதத்தில் உச்ச தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, இந்துக்களுக்கு சிவன் விஷ்ணு மாதிரியும் இந்த பக்கம் இஸ்லாமுக்கு ஒரு கடவுளோ இந்த பக்கம் கிறிஸ்டியானிட்டி ஒரு கடவுளோ இருக்காங்களே, அவங்க மேலே மட்டும் உச்சபட்சமான கண்மூடித்தனமான பக்தியை நீங்கள் வைங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து உங்ககிட்ட ஏமாத்த போகிறது கிடையாது. கடவுள் இருக்க இடத்துல இருக்க தான் போகிறாங்க. உங்களோட குறைய அவர் சரி பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கை போதுங்க. அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட நான் பேச வைக்கிறேன், கிளம்பி வா. நைட்டு 12 மணிக்கு மேலே அர்த்தசாம பூஜை இருக்குது, நீ கிளம்பி வா. உடம்புல துணியில் இருக்கக்கூடாது, நிர்வாணமாக இருந்த மட்டும் தான் பூஜையில் இருக்க முடியும். நீ இரு. இது போல கேவலமாக சொல்லுவானுங்களா இந்த சாமியார்கள், அவனுங்களை நம்பவே நம்பாதீங்க. போலீஸ் சாமியார்கள் பின்னாடி போகிறத இதுக்கப்புறமாவது கொஞ்சமாச்சு நீங்கள் தடுக்க பாருங்கள். உங்களை நீங்களே தடுத்துக்க சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் இந்தளவு ரிஸ்க் எடுத்து இந்த கேஸை இந்தளவு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு காரணமே மக்களுக்கு போலீஸ் சாமியார் சம்மந்தமான விழிப்புணர்வை கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ வரைக்கும் இந்த கேஸ் பாதி கணத்தை மட்டும் தான் தாண்டியிருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. ஏன்னா விசாரணை போய்கிட்டு இருக்குங்க. விசாரணைலாம் முடிஞ்சு கோர்ட் சொல்லணும் இவர் எப்பேற்பட்ட நபர்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் மௌனம் காத்திருக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி முற்று முழுதாக நம்ம நம்பாமல் தப்பாக பேசல, அந்த வேலையை மட்டும் பெருசாக பண்ண வேண்டாம். நடக்கிறத ஊடகம் சார்பிலிருந்து உங்கள் காதுகளில் போடுற மக்கள் நீங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. என்ன நடக்கலாம் அப்படின்ற யுகத்தையும் நீங்கள் வகுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா நாம் எல்லாருமே சேர்ந்து தான் சமூகம். இவங்க எல்லாம் அந்த சமூகத்துக்குள்ள தான் இருந்திருக்காங்க. நம்மளோட குழந்தைங்களும் உள்ளதாக இருக்குது அப்படின்ற கட்டத்தில் இதை பற்றி நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குதான். ஸோ இதுக்காக தான் மக்களே திரும்ப திரும்ப விஷயத்தை சொல்கிறேன், விழிப்புணர்வை மக்கள் மனசில் ஏந்துங்க. உச்ச கடவுளை மட்டும் நீங்கள் நம்புங்க, வேறு யாரையுமே கடவுள்னு பேர் சொல்லிட்டு வருவாங்களே தயவு செஞ்சு நம்பாதீங்க. அடுத்த சமீப்பில் நன்றி, வணக்கம்.